வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் ஓல்டு மேக்ஸில் நாங்கள் தான் கோல்டு அப்படின்ற ஒரு சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர், நியூ புக், ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு டாபிக் வைஸாக எல்லா மாடலும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் ஏபிஜிபியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெருக்குத்தொடரின் உறுப்புகளின் கூடுதல். ஸோ இந்த உறுப்புகளின் கூடுதல் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து உறுப்புகள் பார்த்தோம், இந்த கிளாஸ்ல வந்து உறுப்புகளின் கூடுதல் பார்க்க போறோம். சோ பார்க்காதவங்க 42வது கிளாஸ் பார்த்துட்டு வந்துருங்க, சரிங்களா? அது உறுப்புகள், சரிங்களா? அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் கவனிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உண்மையே சொல்லணும்னா ஆசையாக இருக்கும், கடை 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 கடைன்னு போட்டல அடையடா இவ்வளோதானா சம்மு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான சம் எப்போ டிஎன்பிசியில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 குரூப் 2ல கேட்டிருக்காங்கோ, அதுக்கப்புறம் 2014 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஸோ 2014 குரூப் 1, 2017 குரூப் 2 எக்ஸாம்களில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான ஒரு சார்ட் நான் சொல்லிறேங்க. இந்த சார்ட் எதுக்குன்றத போன கிளாஸ் பார்த்தவங்க புரியும், பார்க்காதவங்க இங்க கொஞ்சம் பாத்துங்க. சோ இது என்னன்னா, இதெல்லாம் உறுப்புகள்ங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் இருக்குது இல்லையா, அதெல்லாம் உறுப்புகள், சரிங்களா? உறுப்புகள் இது என்ன சார் அப்படின்றது நான் சொல்றேன். இதா நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணப் போறேன். இது ஒரு சார்ட், ஓகேங்களா? இந்த சார்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 6வதுன்னா 64, 9வதுன்னா 512 அப்படிங்கற நம்பர் டக் 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 ஞாபகம், சரிங்களா? ஒன்னும் பெருசு இல்லை. இங்க பாருங்க, ரெண்டின் மடங்கள் தான் இருக்கும். ஸ்டார்டிங் நம்பர் 2, 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64, 64 2 128, 128 2 256, 256 2 512, 512 2 1024 அப்படின்னு கடைச்சிடுங்க, சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் விஷயம், தெளிவா பாத்துக்கலாம். ஸோ இந்த சார்ட் தெரிஞ்சிருந்தா போதும், இந்த கணக்கு ரொம்ப ஈஸிங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பூடிகளைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம், சரிங்களா? நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ சோசியல் சயின்ஸில் 6th to 12th வரைக்கும் 10,000 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 8th புக்கு இன்னிக்கூட முடிஞ்சிடுச்சு, நாளைக்கூட 9th புக்கு, அதுக்கான நோட்ஸும் நாளை படிக்க வேண்டிய தலைப்புன்னு சொல்லி நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை எடுத்து கடகடகன்னு படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட் ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கான டெஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் டெஸ்ட்டுக்கான லிங்க் மற்றும் பல, சரிங்களா? ஸோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ண ஆசை டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2, 4, 8, 16 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதலை காண்க அப்படினு சொல்றாங்க. சோ இதுல கீ பாயிண்ட் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ற விஷயம்தான், சரிங்களா? இதே வந்து உறுப்புகள் 8வது உறுப்பை காண்க அப்படின்னு சொன்னா, அது நீங்க பார்க்க வேண்டிய கிளாஸ் வந்து 42வது கிளாஸ் நீங்க பார்த்தீங்க, சரிங்களா? உறுப்புகள் கூடுதல் கேட்டா இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது, ஓகே, டன், வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல இது ஒரு பெருக்கு தொடரா நான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதோட பொது விகிதம் 2 தான் வரணும், இது கண்டிஷன். 2க்கான சார்ட் தான் இங்க பார்த்தோம், 3க்குன்னா வேற இருக்கும், 4க்குன்னா வேற இருக்கும். ஆனா ஸ்கூல் புக்ல மோஸ்ட்லி 2 தான் பயன்படுத்த இருக்காங்க. சோ 2க்கான சார்ட் தான் நான் கொடுத்திருக்கேன், புரியுதா? புரியலன்னா அத கவனிங்க. 2 4 8 மூணு நம்பர் மட்டும் எழுதிங்க, மீதி தேவை இல்ல, சரிங்களா? சோ இது ஒரு பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்க, அதாவது 2வது எண்ல முதல் எண்ணை வகுக்கணும், அதே மாதிரி 3வது எண்ணை 2வது எண்ணால வகுக்கணும். வகுத்து கிடைக்கக்கூடிய விடை இப்ப பாருங்க, 1 2 2 2 4, 1 4 4 2 8. ஸோ வரக்கூடிய எண் சமமாக வந்தா இது ஒரு பெருக்கு தொடர். அதில் இது 2 வந்தா, இப்ப நான் சொன்ன சார்ட் 2 4 4 8 அப்படின்னு சொன்னா, அந்த சார்ட்டை பயன்படுத்திக்கணும், ஓகேவா? புரியுதா? ஓகே, இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா சொல்றேன்னு மட்டும் பாருங்களேன். முதல் 8 உறுப்புகளின் கூடுதல், சரிங்களா? இந்த முதல் 8 உறுப்புனா, முதல் 8வது உறுப்பு என்ன நம்பர்னு நீங்க கொஞ்சமாக பண்ணிக்கணுங்க, ஃபார்முலா தேவையில்லைங்க. இந்த 10 நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியாதா? ஸோ இதில் பாருங்கள், 8வது கேட்டிருக்காங்க, 8வது நம்பர் 256. நல்லா கவனிக்கணும், இந்த 256 எப்பவுமே உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டால் ஒன்று கழிச்சிங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம், ஒன்னே ஒன்று கழிச்சிங்க. அப்போ 256 ஒன்று கழிச்சா 255 அப்படின்னு கிடைக்குமா? இங்கே பாருங்க, 255 நல்லா எடுங்க, 255
255 அப்புறம் 255 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. இப்போ பாருங்க 5 10 5 ஓகே மீதி 1 5 10 5 16 மீதி 1 2 4 6 7 7 தானே 7ங்க. அப்போ வந்து இருங்க முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க என்ன நம்பரு 255 எட்டுமா ரைட்டு. நான் ஏன் மூணு வாட்டி போறேன் என்னால் நல்லா கவனிங்க. ஸோ முதல்ல எட்டாவது உறுப்பு 255 ஒன்று கைஸ்தா கரெக்டா. அதில் மொத்த நம்பர் என்ன 2 அதனை பெருக்கணும் நான் மாத்தி பெறிட்டேன் சாரி. ஸோ ரெண்டாவது சரி புரியுதுங்களா மொதல் நம்பர்னா 2 அதை பெருக்கணுங்க வேற ஒன்றும் இல்லை சாரி நான் மாத்தி 3 போட்டேன். ஸோ 2 மொதல் என்னவோ அதால பெருக்கணும். நான் நல்லா தெளிவா சொல்லிடுறேன் எட்டாவது உறுப்பு என்னவோ அந்த எண்ணை ஒன்று கழிச்சுக்கணும். எட்டாவது உறுப்பு 256 அதை ஒன்று கழிச்சா 255 ஓகேவா. இதுல நம்ம என்ன பண்ணணும்னா மொதல் எண் என்ன 2 அதை பெருக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகேவா தெளிவாயிடுச்சா. அப்ப 255 255 ரெண்டு முறை போட்டுக்கிட்டேன் சரிங்களா. பத்து 0 0 இங்கே 1 வந்துடும் இருங்க 5 5 10 0 மீதி இங்கே 1 வரும் மறுபடியும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 510 கரெக்டா 510 ஆன்சர் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்கிறேன் அவ்வளோதானா எஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏன்னா அந்த 3 வாட்டி போனால் எப்போ முடிச்சுட்டு இருப்பேன் நான் தான் மாற்றி கீழே இருக்கிற நம்பர் இந்த 3 எடுத்துக்கிட்டேன் சாரி அது நம்பர் நான் தான் தெரியாமல் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின் வச்சு நான் போட்டேன் ஓகே புரியுதுங்களா தெளிவாயிடுதா ஓகே. இப்போ கொஞ்சம் புரியலனாலும் இந்த கணக்கு பாருங்கள் இது தெளிவாகவே புரியும் சரிங்களா. இந்த கணக்கு வச்சு தாங்க நான் மேலகத்தை போட்டேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 6 12 எக்ஸெட்ரா 8 8வது உறுப்பின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுலேயும் பாருங்க 3 6 12 இதில் 8வது உறுப்பாக கூட கூட்டினா எவ்வளோ அதாவது உறுப்பின் கூடுதல்னா என்னன்னா நீ ஒன்றும் இல்லைங்க இது ஒரு பெருக்கு தொடரா கூட்டு தொடரான் பார்க்கணும் பார்த்துக்கலாம். இந்த 3 6 கூட்டணும் 6 12 கூட்டணும் அதே மாதிரி இது இங்கே ஒரு நம்பர் வரும்ல இதே மாதிரி 8 உறுப்பு வரைக்கும் வரும்ல இது எல்லாம் கூட்டினா எவ்வளோ அப்படின்னு தான் கேள்வி. இதுதான் உறுப்புகளின் கூடுதல் தெளிவாகுதா. பட் அதுக்காக காரணம் இப்படியா போடுங்க கிடக்குது எக்ஸாம் முடிஞ்சிருமே நம்ம பான் போனால் அடிஷ்னல் தான் வாங்கணும் அடிஷனல் கூட வேலை கிடையாது கடக்கடைன்னு அது பான் கிலோமீட்டர் கணக்கில் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது நம்ம ஃபார்முலாவும் பயன்படுத்த போகிறதுல ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க முதல்ல 3 6 12 இது ஒரு பெருக்கு தொடரா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்க ரெண்டாவது எண்ணை முதல் எண்ணால் வகுக்கணும் அதே மாதிரி 3வது எண்ணில் 2வது எண்ணை வகுக்கணும் அப்படி வகுத்தா என்ன வரணும் 1 6 6 2 6 12 1 3 3 2 3 6. ஸோ காமன் நம்பராக வந்தால் இது ஒரு பெருக்கு தொடர் அந்த காமன் நம்பர் 2 வந்தால் தான் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்பர் சொல்லியிருக்கும் தெளிவாகுதா சரி. அப்போது 8வது உறுப்பு என்ன இப்போ தான் அங்கே பார்த்துட்டு வந்தேன் பாருங்க நான் உனக்கு காமிக்கிறேன். ஸோ 8வது உறுப்பு 256 நல்லா நாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை 2 4 8 16 16 அப்படியே 2 ஆகுங்க 4 8 14 16 4 16 4 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
மூணால பெருகுத்தலைனா மூணு முறை கூட்டிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அஞ்சு பத்து பாஞ்சுக்கு பாஞ்சுக்கு அஞ்சு மீதி இங்கே ஒன்று வந்துடுங்க. ஸோ அஞ்சு பத்து பாஞ்சு பதினாறு, பதினாறுக்கு ஆறு இங்கே ஒன்று வந்துடுது, ரெண்டு நாலு அப்புறம் ஆறு, ஆறோட ஏழு. ஸோ ஏநூற்றி ஐம்பத்தி சாரி அறுபத்தி அஞ்சு, ஏநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆன்சர் பாருங்க. முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. இதை விட சிம்பிளாக யாருங்க சொல்லி கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்க சாமி. புரியுதா, தெளிவாகுதா? வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சரி, இது பாருங்க, மூணு கமா ஆறு கமா பன்னெண்டு கமா எக்ஸட்ரா ஐந்தாவது உறுப்பின் கூடுதலை காண்க. சிம்பிளான க்வெஸ்சன் இது. ஸோ இதில் வந்து பார்த்தா மூணு ஆறு பன்னெண்டு, முதல்ல இது ஒரு பெருக்கு தொடரா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். சப்போஸ் உறுப்புகள் கேட்டால், நேத்திய கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், உறுப்பை நம்ம நம்பர் செலக்ட் பண்ணும் போது பின்னாடி ஒரு நம்பர் முன்னாடி எடுத்துக்கணும்னு சொன்னேன். அது அதில் பாருங்கள், இதை குழப்பில் சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், மூணு ஆறு பன்னெண்டு சரிங்களா? ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணணும், இதை இங்கே வகுக்கணும்,
இதை இங்கே வகுக்கணும் கரெக்டாக. அதாவது முத எண்ணை ரெண்டாவது நாள் வகுக்கணும், ரெண்டாவது எண்ணு மூணாவது நாள் வகுக்கணும், அப்படி வகுத்தா இது ரெண்டுன்னு வரும், இதை வகுத்தா ரெண்டுன்னு வரும். ஸோ காமனாக வரத்தால் இது ஒரு பெருக்குத்தொடர், அதேமாதிரி ரெண்டுன்னு வரத்தால் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, அஞ்சாவது உறுப்பு கேட்குறாங்க, ஐந்தாவது உறுப்பின் கூடுதல். அப்போ அஞ்சாவது உறுப்பு என்ன, அதை பாருங்கள், அஞ்சாவது உறுப்பு என்னப்பா 32. அப்போ 32 ஒன்று கழிச்சிக்கணும், உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொன்னா உனக்கு கழிச்சுங்க. அப்ப 31 ஓகே. இந்த 31 பயப்பிள்ளை என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டா, முதல் என்ன கூட 31 கூட 3 பெருகும், வேற ஒன்றும் கிடையாதுங்க. 3 9 ஒரு 3 3 93 அவ்வளவுதான் ஆன்சர், பர்ஃபெக்டா வந்துச்சு. இதுல என்னன்னா ஃபார்முலா கண்டேன் அப்படின்ற மாதிரி ஃபார்முலாக்கெல்லாம் இங்க வேலையில அரை செகண்ட் க்வெஸ்சன் பார்த்த உடனே சொல்லிடலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதை பாருங்க, ஒரிஜினல் க்வெஸ்சனுக்கு வந்தாச்சு, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இங்கே நல்லா கவனிங்க, நான் இந்த இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க, பட் நம்ம ஈஸியாக போடலாம். நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள், இரண்டாம் நாள் 4 ஆப்பிள்கள், மூன்றாம் நாள் 8 ஆப்பிள்கள், நான்காம் நாள் 16 என்றவாறு 10 நாட்கள் அளித்தார். 10ஆம் நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவு? எங்கப்பா இன்னாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பாப்பா இருக்குதாங்க, சரி நல்ல பொண்ணு, டெய்லி நல்ல வேலைகளாக செய்து, அவருக்கு என்ன ஆகுது, இந்த தோட்டக்காரருக்கு வந்து பார்த்தோன்னா டெய்லி சுத்தமானது இதுல அந்த செடியெலாம் இது பண்ணி நல்லா பண்ணவே சரி, பாப்பா பாவம் சின்ன வயசுல இம்மா கஷ்டப்பட்டு ஏம்மா தங்கச்சி இந்தாம்மா அப்படின்னு சொல்லி 2 ஆப்பிள் மொதல் நாள் குத்து அனுப்புறாரு. அடுத்த நாள் இன்னும் சூப்பராக செய்யுதுன்னு 4 ஆப்பிளாக குத்து அனுப்பிச்சாரு. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் சூப்பராக செய்யுதுன்னு 8 ஆப்பிள் கொடுக்குறாரு. இதே மாதிரி அடுத்த நாள் 16 கொடுக்குறாரு. இதே மாதிரி வாங்கும் போதுங்க டெய்லியும். அப்ப 10ஆவது நாள் முடிவில் அச்சிறுமி பெற்று கொண்ட மொத்த ஆப்பிள், இதுல கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மொத்தம் என்பது நீங்களே யோசிங்களேன், முத நாள்ல இருந்து 10ஆம் நாள் வரைக்கும் எவ்வளோ ஆப்பிள் வாங்கியிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா நான் சொல்றது? இதே 10ஆம் நாள் எத்தனை ஆப்பிள் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டா, அது என்னது பெருக்குத்தோடு, அதாவது உறுப்புகள். 10ஆம் நாள்னு கேட்டானா அன்னைக்கு 10ஆம் நாள் எத்தனை வாங்கியிருக்குன்னு அர்த்தம், அது உறுப்புகள் கண்டுபிடிச்சலாம் போன கிளாஸ். ஆனா இதில் கீவேர்டு நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, மொத்த ஆப்பிள். இதே இந்த க்வெஸ்சன்லயே ரெண்டு விதமா கேட்கலாம், நீங்க எழுதி வச்சுங்க. இதுல 10ஆம் நாள் முடிவில் பெற்றுக்கொண்ட ஆப்பிள்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா, 10ஆவது நாள் வந்து எவ்வளவு ஆப்பிள் கையில் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம், அது உறுப்புகள் கண்டுபிடிக்கிறது சரியா. 10ஆவது நாள்ல 10ஆவது உறுப்பு கண்டுபிடிக்கிறது. ஆனா இதுல நீங்க தெளிவா பாத்துக்கணும், அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எத்தனை, தெளிவாகுதா ரெண்டுத்துக்கும்? அப்ப மொத்தம் அப்படின்னும் போது முத நாள்ல இருந்து 10ஆம் நாள் வரைக்கும் எவ்வளோ ஆப்பிள் வாங்கிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடேங்கப்பா இவ்வளோதானா? சரி ஓகே, நமக்கு என்ன தெரியும், முதல்ல முதல் நாள் 2 ஆப்பிள், ரெண்டாவது நாள் 4 ஆப்பிள், மூணாவது நாள் 8 ஆப்பிள், நாலாவது நாள் 16 ஆப்பிள் வேணாம், 3 போதும் சரிங்களா. இது ஒரு பெருக்கு தொடரா கூடுத்துடுறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது முதல் என்ன ரெண்டாவது நாள் வகுக்கணும், மூணாவது என்ன ரெண்டாவது நாள் வகுக்கணும், நல்லா வகுத்து பாருங்கள். இது ரெண்டுன்னு வரும், இது ரெண்டுன்னு வரும். ஸோ ரெண்டு ரெண்டுன்னு அப்படின்னு வரத்தால இது ஒரு பெருக்கு தொடர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, இதில் ஆச்சரியம் என்னென்னா இங்கே ரெண்டுன்ற எண் வந்திருக்கு. இது 2017 குரூப் 2 கேட்ட க்வெஸ்சன் ஓகே. அப்போ இதுல என்ன கேக்குறாங்க, 10ஆம் நாள் முடிவில் சரிங்களா, 10ஆம் நாள் முடிவில் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள் வாங்கியிருப்பாங்க, முதல்ல நான் என்ன பண்ணிக்கணும் ராஜரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் நாள் எவ்வளவு, 1024, இதுல ஒண்ணு கழிச்சுக்கணும் ஓகேவா, புரியுதா? அப்ப எவ்வளவு வரும், 1023. ஐயோ 3 எங்கேயோ போயிடுச்சே என்னங்க நீங்க, ஓகே இப்ப இதான், இதை எடுத்துட்டு போயிட்டு முதல் என்ன கூட பெருக்கணும், முடிஞ்சிடுச்சுங்க அவ்வளவுதான். புரியுதா, தெளிவாகுதா, குழப்பிக்காதீங்க சரிங்களா. மொத்தம்னு கேட்டாங்கன்னா 10ஆம் நாள் எத்தனை நம்பரு நம்ம சார்ட்ல, 1024, அதுல ஒண்ணு கழிச்சுக்கணும். உறுப்புகளின் கூடுதல் கேட்டா அதான மெத்தேடு கரெக்டு. அப்ப என்ன பண்ணோம், 1024 அதை பாருங்க நான் போடுறேன் பாருங்க, 1023 ஒன்று கழிச்சுதால, இதாக கூட முதல் என்ன பெருக்கணும், முதல் என்னது 2 ஆப்பிள், அப்புறம் 2 பெருக்கணும்.
அப்ப 1023 கூட்டினா எவ்வளவு ஆகுது? 3 3 6 2 2 4 19 20 அப்ப 2046 இது பாருங்க, நான் சொன்ன மெத்தட்ல போட்டேன், ப்ரூவ் பண்ணிட்டேன், ஈஸி. அதே மாதிரி நீங்களும் போட்டு வரக்கூடிய எக்ஸாம்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளவுதான், ஈஸியா வாங்கிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுப்பா கணக்கு. புரியுதா? இதுல என்ன ஸ்டெப் போட்டேன் நீங்களே பாருங்க, ஆனா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல என்னன்னா, இந்த கீவேர்டு ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். மொத்தம்னு கேட்டாங்கன்னா என்ன மீனிங்? இல்ல உறுப்புகள் கேட்கலாம், உறுப்புகள் கேட்டாங்க பாருங்க. இதுலயே 1024 இது இருக்குது, பட் 1023 தான் வரும். இது சாரி, உறுப்புகள் கேட்டாங்கன்னா இதான் ஆன்சர் வரும், கரெக்ட். உறுப்புகள் கேட்டால் 1024 கரெக்ட், இதான் வரும். ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்தணும் மொத்தன்ற வேடிக்கை சொல்கிறாங்களா இல்லையான்னு. புரியுதா சொல்கிறது? ஓகே சரி, அடுத்தது பாருங்க, இது கணக்கு பாருங்க. இது 2014 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஒரு நகரத்தை அடையும் கார்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு மணி நேரமும் 2 மடங்காகிறது. ஓகே, ஆரம்ப நிலையில் கார்களின் எண்ணிக்கை 30 பாரு, எனில் 7 மணி நேர முடிவில் கார்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ ஒண்ணும் புரியலையே. அப்ப கோச்சுக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு நகரத்துல கார் வந்து இந்த டோல்கேட்ல வந்து நிறுத்தாங்க, சரி. இதுல வந்து ஒவ்வொரு நேரம் பார்த்தா 2 மடங்கு ஆகி போகுது. ஐயோ கடவுளே, அதில் இப்போ நான் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் காலங்காட்டி அப்படின்னா முதல்ல 30 கார் போகுது. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் போத்து பார்த்தா 2 மடங்கு ஆகிடுதான். 2 மடங்குன்னா என்னன்னா 30 30 60 ஆயிடும். அப்போ 60ன்றது அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தா 60 60 120 ஆகிடும். அப்படியேங்கப்பா, அப்படியே போனால் என்ன ஆவர்த்தே? என்னத்த பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. அப்போ முதல் நேரம் 30 காரு இருங்க, இதுக்கு நான் நம்பரை போடுறேன். முதல் நேரம் 30 காரு, அடுத்த நேரம் 2 மடங்காவது 60 காரு, அடுத்த நேரம் 2 மடங்காவது 60 60 120 காரு. பாரா பாரா, போதும் போதா, 3 எடுத்துட்டா போதும், அது வந்து பெருக்கு தொடரா குடு தொடரான்னு தெரிஞ்சுக்கினாவே போதும் சாமி. ஸோ அப்போ இதை முதல்ல முதல் என்ன எடுத்துட்டு வந்து வகுத்தா தெரிஞ்சிடும். இதே மாதிரி ரெண்டாவது என்ன 60 வகுத்தா இது ஒரு கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு தெரிஞ்சிடும். பெருக்கு தொடரான்னா 0 0 கேன்சல், 1 3 3 2 3 6 0 0 கேன்சல், 1 6 6 2 12 ஸோ அப்போ 2 2 காமனாக வருது, இது ஒரு பெருக்கு தொடர். 2ன்னு வரத்தால நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் இங்க. புரியுதா? சரி, இப்ப என்ன சொல்றாங்க, 7 மணி நேரத்தில், சரியா? சோ 7 மணி நேரம் முடிவு. அப்ப 7 மணி நேரம் ஆயிடுச்சு, 7 மணி நேரத்துல அது வந்துருக்கும், சரிங்களா? சோ அப்ப 7 மணி நேரத்துல கார்லாம் ரீச் ஆயிட போல நம்ம 7 மணி நேரம் சாட்டுக்கு வந்துடும். 7 மணி நேரம்ன்றது 128ங்க. சோ இந்த 128ல ஒண்ணு கழிச்சுக்கணும் எப்பவுமே, ஓகேங்களா? ஸோ கழிச்சுக்கிட்டா 127 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? 127 நம்பர் அப்படியே வாங்க. இதில் இங்கே பாருங்கள், 7 மணி நேரம் முடிவில் கார்களின் எண்ணிக்கை, ஸோ மொத்தமாக எவ்வளோ கார் வந்துருக்குதுன்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் சார் அப்படின்னு கேட்டால், 127 தானே போட்டோம், நான் ஒன்றா மறுபடியும் கூட காப்பீங்க. இது பாருங்கள், 128 ஒன்று கழிச்சுதான் 127, சரிங்களா? சரி, டன் டன் வாங்க. அப்போ 127 இதா கூட முத என்ன 30 காரு ஒரு முதல் நேரம், அப்ப 30 ஆளு பெருக்கணும். ஐயோ 30 ஆளு பெருக்க தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்? சோ 30 ஆள்லாம் பெருக்க வேணாம், 3 ஆளா பெருக்கினாவே போதும், மனசுலயே பெருக்கலாம். 127 127 அதுக்கப்புறம் என்னங்க 127 போறையோ என்னையா நீ போற, இருங்க நல்லா போடுறேங்க. 127ங்க, மறுபடியும் 127ங்க, சரிங்களா? அப்போ 321 ஒன்னு, மீதி ஒண்ணு, 2 4 6 7 ஓகே 7, இது 7. அதுக்கப்புறம் 3ங்க, அப்போ 371 அவ்வளோதான், முடிச்சு போச்சு பாருங்க. 300 இருங்க மறுபடியும் கூட்டுவோம், ஒழுங்காக கூட்டு. 380 ஆமாங்க, இருங்க இருங்க, 127 நான் ஒழுங்காக கூட்டலைங்க. 127 127 127 3A 21ங்களா, 2 போகிறதுக்கு பதிலாக 1 போட்டேன், 3A 21 1, மீதி இங்கே 2 2 4 6 8 8 1 3 1 2 3 எஸ் 3 தானே, ஆமாம் 3. அப்போது 381 கரெக்ட், சாரி ஓகேங்களா? அப்போ 381 ஒரு 0 சேர்த்துக்கிட்டா 3810 ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பாருங்க, நான் எதுவும் பண்ணல, கூட்டினது தப்பாகி போச்சு, என்ன பண்ணுறது, உங்கள் பிரதராச்சு அப்பப்போ இப்படிதான் தப்பு பண்ணிட்டுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளான கணக்கு தான், சரிங்களா? எந்த ஃபார்முலாவும் கொண்டு வரல, மனசுலேயே தான் நான் போட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்கலாமா? ஓகே கொடுக்கலாம். இது 10th புக்கில் இருக்குதுங்க, பழைய புக் தான், புது புக்கில். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர், இருங்க இருங்க, இதான் இப்போ சொல்லிட்டீங்களே, மறுபடியும் நேரத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தெளிவாக கவனிங்க, ஈஸி தான், சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும்.
நற்சை சாரி நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர் சில மாம்பழங்களை பரிசளிக்க முன் வந்தார். அச்சிறுமி உடனடியாக 1000 மாம்பழங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது முதல் நாள் 1 மாம்பழம், 2 நாள் 2 மாம்பழம், 3 நாள் 4 மாம்பழம், அதே 4 மாம்பழம், 4 நாள் 8 மாம்பழம் என்றவாறு 10 நாட்கள் பெற்றுக்கொண்டால் என இரு வாய்ப்புகள் அளித்தார். அச்சிறுமி அதிக எண்ணிக்கையில் உள்ள மாம்பழங்கள் பெற எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்து கொள்வார் அப்படின்னு கேட்கிறாங்கோ. அதாவது இந்த பாப்பா வந்து இருக்குது இல்லையா, நல்லா வேலை செய்யலையா அந்த தங்கச்சி பாப்பா, அந்த பாப்பா வந்து செய்து அடையே சூப்பரா செய்யறியம்மா, நான் என்ன பண்றேன் உனக்கு 1000 மாம்பழம் கொடுக்குறேன், வீட்டுல எத்துமைய வச்சு செய்ய வித்து கூட சாப்பிட்டுறமா அப்படின்னு சொல்றாரு. இல்லைனா ஒன்று பண்ணுறேன், உன்னால் விற்க முடியாது பாவம் சின்ன பொண்ணாக்கிற, உனக்கு ஒரு வாய்ப்பு தானே, மொதல் நாள் 1 மாம்பழம், 2 நாள் 2, 3 நாள் 4, 4 நாள் 8, இப்படி 10 நாளைக்கு கொடுக்குறேன், நீ எடுத்துமா எடுத்துமா ஒன்று சாப்பிட இல்லை விற்று உடம்ப தேத்து அப்படின்னு சொல்ல போகிறாரு. இப்போ இந்த பாப்பா இதுக்கு வந்து யோசிக்குது, எதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு யோசிக்குது. இப்போ நீங்கள் இதை யோசிச்சு எதெல்லாம் கிடைக்கும், 1000 மாம்பழம் வாங்கலாமா, இல்லது டெய்லியும் 1 மாம்பழம் 2 மாம்பழம் வாங்கலாமா, இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா ஆப்ஷன் ஏ பி, இதில் எது அதிகம்னு கேட்குறேன். ஏ அதிகமாக, பி அதிகமாக, அதிக மாம்பழம் பெறத்தை தான் செலக்ட் பண்ண போகுது சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்சர் போட்டால் போதும், ஏவா பியா, ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் நான் போனேன்னா இது 1000 சொல்லிட்டாங்க, அப்போது இது வந்து பெருக்கு தொடரா கொடுத்துடுறான்னு பார்த்து இதில் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த சார்ட் யூஸ் பண்ணி, ஓகேவா. சூப்பர் தானே, செம்மையான க்வெஸ்சனு. ஸோ மறக்காமல் இதுக்கான ஆன்சர் கொடுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் புதிய கிளாஸ்கள் புதிய டெஸ்ட்டு மேக்ஸில் தொடரப்போகுது. ஸோ கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிங்க, புது பொலிவுடன் மின்னல கணிதம் மிக விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க, அதேமாரி கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க. வரக்கூடிய எக்ஸாம் நமக்கு பாஸ் ஆகிட்டு கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம், அதேமாரி வெளியே போகும்போது மாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு சேஃப்டி. கொஞ்ச நாளில் நம்ம சேஃபாகிட்டால் வரக்கூடிய எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகணும்ல, அதனால கொஞ்சம் சரிங்களா. ஸோ மாஸ்க் போட்டு போயிடுங்க, மறக்காமல் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.